நீலகிரி மாவட்டம் குன்னூர் அரசு மருத்துவமனையில் ₹2.66 கோடி செலவில் சிறப்பு பகுதி மேம்பாட்டுத் திட்டம் குன்னூர் ரோட்டரி கிளப் நிதியுதவியுடன் வலி மற்றும் நோய் தடுப்பு பராமரிப்பு மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தலைமைச் செயலர் கக்கன்தீப் சிங் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சிறப்பான பணியை மேற்கொண்ட ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் கட்டிடத்தில் நீலகிரியின் ஓவியம் வரைந்த நபர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. Sheets and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9/41 TRT Complex near Repco Bank, Ooty. May I now request Director Health, Dr. Palaniswami, Rotary District Governor from our sister Rotary Clubs, distinguished guests and geriatric care unit. I feel... எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த ஆர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எனக்கு ரமேஷ் டாக்டர் பார்த்து மருத்துவமனையும் இருப்பது அநேகமாக இது இமாச்சல பிரதேசத்துக்கு அடுத்து இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கு. எனவே அந்த வகையில் ஒரு 700 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இன்னும் ஒரு 2-3 மாத காலங்களுக்குள் அந்த பணிகள் முழுமையுற்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எனவே அந்த பணிகளை ஆய்வு செய்வதற்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் அங்கே செல்லவும் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த ஊட்டி பகுதியில் பந்தலூரில் ஒரு 5.75 கோடி செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அவசர வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.